हाय फ्रेंड्स वनकम इधल तुरम टीएन मिसी चेनल चेनल डी पातना दिनम अवियल पाड़ टापिक डी और इंपार्ट टापी पातीटर इनकी वो ऐलाम वह अवियल पाड़ सेल उल पाड़ मुख्य कोशिन् पाकपर वीडियो लास्ट स्किपन पारें इत रोम मुख्यमान कोशिन् इतनी पड़े वीडियो नहीं पाक डिस्क्रिप्शन लिंक पारें चेनल नहीं फर्स्ट टाइम पाक चेनल सब्सक्राइब पकड़ बेलकान क्लिक पाको अब पड़े वीडियो डेली नोटिफिकेशन वो वाँ वीडियो को फर्स्ट क्वेश्चन எந்த சிற்றினத்தை சார்ந்த பாக்டீரியா உணவு நச்சாவதற்கு முக்கிய காரணியாக கருதப்படுகிறது எந்த சிற்றினத்தை சார்ந்த பாக்டீரியா வந்து உணவு நச்சாவதற்கு முக்கிய காரணியாக கருதப்படுதுன்னா சால்மோனல்லா பாக்டீரியா அடுத்து இரண்டாவது உயிரினத்தின் அடிப்படை செயல் அலகு எது உயிரினத்தோட அடிப்படை செயல் அலகு எது செல் அடுத்து மூணாவது क्वेश्चन ஒரு செல் உயிரினங்கள் எவை ஒரு செல் உயிரினங்கள் எவைனா क्लामिडोमोनस बैक्टीरिया अमीबा इतने और सेल उल सेल मटा इवे वो सेल उल क्लामिडोमोनस बैक्टीरिया अमीबा अत सेल सकना दिशुक वो उदुक सर्दा उपलते वो उद्धव क्वेश्चन पसंगणिंग सेल सुवर का सेल ये पसंगणिंग अत सेल सुल का तवर सेल वाणपुद विल पसंगणिंग सेल सुरुका तवर सेल मट पसंगणिंग सेल सुरुम तवर सेल परे कुमिल वह काशिन् से सुपान एंडोप्लास वाई साइटोप्लाज्म प्लास्मा सव्वु सेल सव्वु इतना काणपड़ना विल वाणपुर सेन्ट्रियोल सुरसुरपान एंडोप्लास वाई साइटोप्लाज्मा प्लास्मा सव्वु इदेल्लाम एदुल काणप्पडुदु सेल विलंगु सेल्ल वंदु काणप्पडुम इदेल्लाम वंदु तावर सेल्ल इरुक्कादु अत्त एलाव क्वेश्चन सेल्लै पाधुगाक्कवुम वडिवत्तै निलैप्पडुत्तवुम पयन्पडुवदु एदु सेल्ल वंदु पाधुगाप्पा वच्चुक्कुरदुक्कुम वडिवत्तै वंदु निलैया वैक्किरदुक्कुम एदु पयन्पडुदुना सेल सुवर वंदु पयन्पडुदु इंद सेल सुवर एव्वारुलाम अळैक्कप्पडुदुना सेल्लै तांगुववर अडुत्तु सेल्लै काप्पान इदु एल्लामे यारना सेल सुवर दान அடுத்த எட்டாவது क्वेश्चन ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுவது எதுனா பசுங்கணிகள் பசுங்கணிகள் தான் ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுது அதுக்கு அடுத்து தாவரங்களோட உணவு தயாரிப்பாளர் என அழைக்கப்படுவது எது பசுங்கணிகள் தாவரங்களோட உணவு தயாரிப்பாளர் சொல்லி அழைக்கப்படுவது எது பசுங்கணிகள் அடுத்து ஒன்பதாவது क्वेश्चन செல் பகுப்பின் போது ஸ்பிண்டில் நார்களை பெருக்கமடைய செய்வது எது செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்களை வந்து பெருக்கமடைய செய்வது எதுனா சென்ட்ரியோல் இந்த சென்ட்ரியோல்லாம் என்ன வடிவத்தில் இருக்குன்னா கோள வடிவத்தில் இருக்கும் அப்புறம் குரோமோசோம்களை பிரிக்க உதவுவது எது சென்ட்ரியோல் குரோமோசோம்களை பிரிக்க உதவுவது எது சென்ட்ரியோல் பத்தாவது क्वेश्चन செல்லின் கட்டுப்பாட்டு மையம் மற்றும் பெரிய உறுப்பு எது செல்லோட கட்டுப்பாட்டு மையம் மற்றும் பெரிய உறுப்பு எதுனா உட்கரு இந்த உட்கரு வந்து செல்லின் மூளைன்னு சொல்லி அழைக்கப்படுது உட்கரு எவ்வாறு அழைக்கப்படுது செல்லின் மூளை அது 11 प्रोटीन पालीपेप्टेडुगळै ओन्रिणैप्पदु एदुना रिबोसोम्गळ प्रोटीन पालीपेप्टेडुगळै ओन्रिणैप्पदु एदु रिबोसोम्गळ रिबोसोम्गळ एन्न काणप्पडुदुना आरएनए वंदु काणप्पडुदु அடுத்து 14வது क्वेश्चन உட்கவிரை தவிர செல்லின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுவது எது உட்கவிரை தவிர செல்லின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுவது எதுனா சைட்டோபிளாசம் இந்த சைட்டோபிளாசம் எவ்வாறு அழைக்கப்படுதுனா செல்லின் இயக்க பகுதின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த சைட்டோபிளாசத்துல வந்து ஒரு இது இருக்கு என்னதுன்னா சைட்டோசால்ங்கற ஜெல்லி போன்ற ஒரு இது இருக்கு அது வந்து 70-90% எதால ஆனதுனா நீரால ஆனது அது 13வது क्वेश्चन ரைபோசோம்கள் இணைத்து புரத சேர்க்கைக்கு உதவுவது எது ரைபோசோம்களுடன் இணைந்து புரத சேர்க்கைக்கு உதவுவது எதுனா எண்டோபிளாஸ வலைப்பின்னல் அது 14வது क्वेश्चन நொதிகளை சுரந்து செல் இடைவெளிக்கு கடத்துவது எது நொதிகளை சுரந்து செல் இடைவெளிக்கு கடத்துவது எதுனா கோல்கி உடலம் கொடுத்திருக்காங்க கோல்கி உறுப்புகள் ஐட்டா கோல்கி உடலம் ஐட்டா கோல்கை உறுப்புகள் சொல்லும் பாத்தீங்களா அதாவது இது எவ்வாறு இது வந்து அதுக்கு செரிமானம் புரதத்தை பிரித்தல் வலு செரிமானத்துக்கு உதவுது எது கோல்கை உறுப்புகள் அடுத்து புரதத்தை வந்து பிரித்து எடுக்குது அதுக்கு உடலுக்கு வலு சேர்த்தது எல்லாமே இதோட பணிகள் கோல்கி உடலத்தோட பணிகள் அடுத்து 15வது क्वेश्चन செல் சுவாச உறுப்பு செல்லுக்கு அடினோசின் ட்ரைபாஸ்பேட் என்ற மூலக்கூறினை வழங்குவது செல்லுக்கு சக்தியை வழங்குவது இதெல்லாம் எதுனா மைட்டோகாண்ட்ரியா செல்லின் சுவாச உறுப்பு எது மைட்டோகாண்ட்ரியா அதுக்கு அடினோசின் ட்ரைபாஸ்பேட் என்ற மூலக்கூறினை வழங்குது செல்லுக்கு வந்து சக்தியை வழங்குது இதெல்லாம் எது மைட்டோகாண்ட்ரியா அதனால மைட்டோகாண்ட்ரியா எவ்வாறு அழைக்கப்படுதுனா செல்லின் ஆற்றல் மையம் சொல்லி அழைக்கப்படுது அடுத்து 16வது क्वेश्चन உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாப்பது எது நம்ம உடலை வந்து மேற்பரப்பு வந்து மூடி பாதுகாக்குது பாத்தீங்களா அது வந்து என்ன செல்லால எபிதீலிய செல்களால ஆனது இந்த செல்கள் எல்லாம் எந்த வடிவத்தில் இருக்கும் தட்டை மற்றும் தூண் வடிவத்தில் வந்து இருக்கும்
அது 17வது क्वेश्चन சுருங்க விரிவடையும் தன்மை கொண்ட செல் எதுனா தசை செல்கள் சாரி தலையில் எழுதியிருக்கேன் தசை செல்கள் வரும் சுருங்கி விரிவடையும் தன்மை கொண்ட செல் எது தசை செல்கள் சுருங்கி விரிவடையும் தன்மையால் தசைகளின் இயக்கத்துக்கு உதவுவது எது தசை செல்கள் தசை செல்கள் வந்து சுருங்கி விரிவடையும் தன்மை கொண்டது இதோட வடிவம் எப்படி இருக்குன்னா நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவம் தசை செல்கள் வந்து என்ன வடிவம் நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவம் அது 18வது क्वेश्चन உடலின் செல்களை ஒருங்கிணைத்தல் மற்றும் செய்தி பரிமாற்றம் போன்ற செல்களை செய்வது எது உடலோட செல்களை வந்து ஒருங்கிணைத்தல் மற்றும் செய்தி பரிமாற்றம் போன்ற செல்களை செய்வது எதுனா நரம்பு செல்கள் அடுத்து 19வது क्वेश्चन உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்ஸிஜனை எடுத்து செல்வது மற்றும் அப்பகுதிகளிலிருந்து CO2-வை சேகரிப்பது எது உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்ஸிஜனை எடுத்து செல்வது மற்றும் அப்பகுதிகளிலிருந்து CO2-ஐ சேகரிப்பதுனா இரத்த சிவப்பு செல்கள் இந்த இரத்த சிவப்பு செல்கள் என்ன நடுவிதலா இருக்கும்னா வட்ட வடிவத்தில் இருபுறமும் என்ன குழியா மற்றும் தட்டு வடிவத்தில் இருக்கும் 20வது क्वेश्चन தாவரங்கள் உறுதியாகவும் நேராகவும் இருக்க உதவுவதுனா எதுனா செல்லுலோஸ் தாவரங்கள் வந்து உறுதியாகவும் நேராகவும் இருக்க உதவுவது எது செல்லுலோஸ் அடுத்து 21வது क्वेश्चन எதன் மூலம் ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைந்து கொள்கிறதுனா பிளாஸ்மோடெஸ்மாட்டா பிளாஸ்மோடெஸ்மாட்டாங்கிற ஒரு சிறிய துவாரம் மூலம்தான் செல்கள் வந்து பக்கத்தில் இருக்க செல்களோடு இணைந்து கொள்கிறது அடுத்து 22வது क्वेश्चन உட்கருவின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருள் எது உட்கருவோட உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருள் எவ்வாறு அழைக்கப்படுதுனா புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்லி அழைக்கப்படுது அடுத்து 24வது क्वेश्चन உட்கருவின் உள்ளே உள்ள திரவத்துக்கு என்ன பேருனா அணுக்கரு திரவம் எது உட்கருக்கு பார்த்தீங்கன்னா உட்கருக்கு உள்ளே உள்ள திரவத்துக்கு என்ன பேர் அணுக்கரு திரவம் அல்லது நியூக்ளியோபிளாசம் அடுத்து 24வது क्वेश्चन உடலில் உள்ள எந்த ஒரு செல்லாகவும் மாறக்கூடிய செல் எது உடலில் உள்ள எந்த ஒரு செல்லாகவும் மாறக்கூடிய செல் எதுனா மூளைச்செல்கள் இந்த மூளைச்செல்கள் எங்கே காணப்படும்னா கருவிலிருந்து பெறப்படும் இந்த மூளைச்செல்கள் எங்கேருந்து பெறப்படுகிறது கருவிலிருந்து பெறப்படுகிறது அடுத்து 25 சூரிய ஆற்றலிலிருந்து உணவு தயாரிக்கக்கூட ஒரே நுண்ணுறுப்பு எது சூரிய ஆற்றலிலிருந்து உணவு தயாரிக்கக்கூட ஒரே நுண்ணுறுப்பு எதுனா இந்த பசுங்கணிகம் ஏன்னா பசுங்கணிகத்தில் என்ன காணப்படுதுன்னா பச்சையம் வந்து காணப்படுது அடுத்து 26 மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணத்தை அளிப்பது எது மலர் மற்றும் பழங்களுக்கு வந்து வண்ணத்தை அளிப்பது எதுனா பசுங்கணிகத்தில் இருக்க வண்ண கணிகங்கள் பசுங்கணிகத்தில் ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து வண்ண கணிகங்கள் ஒன்று வந்து நிறமற்றது இந்த வண்ண கணிகங்கள் தான் மலர் மற்றும் பழங்களுக்கு என்ன செய்து வண்ணத்தை வந்து கொடுக்குது அடுத்து 27 தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது எது தற்கொலை பைகள் சொல்லி எது அழைக்கப்படுதுன்னா லைசோசோம் லைசோசோம்கள் எவ்வளோ அழைக்கப்படுது தற்கொலை பைகள் சொல்லி அழைக்கப்படுது இது வந்து செல்லின் முதன்மையான செரிமான பகுதியாக இருக்குது எது லைசோசோம் லைசோசோம் வந்து செல்லின் முதன்மையான செரிமான பகுதியாக செயல்படுகிறது அடுத்து 28 ரைபோசோம்கள் இணைந்து இருப்பதால் புரத சேர்க்கைக்கு உதவுவது எது ரைபோசோம்கள் இணைந்து இருப்பதால் புரத சேர்க்கைக்கு உதவுவது எதுனா சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் தான் ரைபோசோம்கள் இணைந்து இருப்பதால் புரத சேர்க்கைக்கு வந்து உதவுது மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல் வந்து அதில் வந்து ரைபோசோம்கள் இருக்காது அதனால் அதால் புரத சேர்க்கை செய்ய முடியாது எந்த எண்டோபிளாஸ் வலைப்பின்னால புரத சேர்க்கை செய்ய முடியும்னா சொரசொரப்பான எண்டோபிளாஸ் வலைப்பின்னால் மட்டும்தான் புரத சேர்க்கை செய்ய முடியும் ஏன்னா அதில் வந்து ரைபோசோம் வந்து இணைந்து இருக்கிறதுனால அதுக்கடுத்து இதோட பணி என்னதுன்னா கொழுப்புகள் ஸ்டீராய்டுகளை தயாரிக்கிறதும் கடத்துறது தான் இந்த சொரசொரப்பான எண்டோபிளாஸ் வலைப்பின்னலோட எனது பணிகள் அடுத்து 29 செல்லில் நடைபெறும் அனைத்து உயிர் செல்களையும் வேதிவினையும் கட்டுப்படுத்துவது எது செல்லில் நடைபெறும் அனைத்து உயிர் செல்களையும் வேதிவினையும் கட்டுப்படுத்துவதுனா உட்கரு அதுக்கடுத்து உட்கரு என்ன பண்ணுதுன்னா ஒரு தலைமுறையிலேருந்து மற்றொரு தலைமுறைக்கு மரபு வழி பண்புகளை வந்து கடத்துது ஒரு தலைமுறையிலேருந்து மரபு வழி ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு மரபு வழி பண்புகளை கடத்துவது எது உட்கரு அது 30வது க்வெஸ்சன் சிவப்பு இரத்த செல்களில் வந்து உட்கரு வந்து கிடையாது சிவப்பு இரத்த செல்கள் வந்து கிடையாது உட்கரு வந்து கிடையாது அதனால சிவப்பு இரத்த செல்கள் வந்து ஒவ்வொரு நொடியும் சுமார் 2 மில்லியன் வந்து இறக்குது சில சிவப்பு இரத்த செல்கள் ஒரு நொடிக்கு எவ்வளோ இறக்குது சுமார் 2 மில்லியன் சிவப்பு இரத்த செல்கள் வந்து இறக்குது அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி